பாராலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் சுமித் அண்டில் தங்க பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் சுமித் அண்டில் 70.59 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்து தனது முந்தைய சாதனையான 68.55 மீட்டர் தூரத்தை அவரே முறியடித்துள்ளார். பாராலிம்பிக் ஆண்களுக்கான பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் தங்கம் வென்று அசத்தினார். பிரிட்டனின் டேனியல் பெத்தேலை எதிர்கொண்ட நிதேஷ்குமார் முதல் செட்டை 21-14 என்ற புள்ளி கணக்கில் வென்ற நிலையில் இரண்டாவது செட்டை 21-18 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்தார். இதனையடுத்து நடைபெற்ற வெற்றியாளரை தீர்மானிக்கும் மூன்றாவது செட்டில் நிதேஷ்குமார் 23-21 என்ற புள்ளி கணக்கில் பிரிட்டன் வீரரை வீழ்த்தினார். பாராலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் சுஹாஸ் யதிராஜ் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் 9-21, 13-21 என்ற செட் கணக்கில் நடப்பு சாம்பியனான லூகா மசூரிடம் தோல்வியடைந்து வெள்ளி பதக்கத்தை பெற்றார். IAS அதிகாரியான சுஹாஸ் யதிராஜ் 2021 பாராலிம்பிக் போட்டியிலும் வெள்ளி வென்றது குறிப்பிடத்தக்கது. பாராலிம்பிக் கலப்பு வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி ராகேஷ்குமார் ஜோடி வெண்கலம் வென்றுள்ளது. இத்தாலியின் ஷர்த்தி எலியோனோரா பெனாசினா மேட்டியோ ஜோடியுடன் மோதிய ஷீதல் தேவி ராகேஷ்குமார் ஜோடி 156-155 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கம் வென்றது. பாராலிம்பிக் பேட்மிண்டனில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு வீராங்கனைகள் பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் 17-21, 10-21 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்த துளசிமதி முருகேசன் வெள்ளிப்பதக்கம் வென்ற மற்றொரு பிரிவில் டென்மார்க் வீராங்கனையை வீழ்த்திய மணிஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கத்தை தட்டி சென்றார். போட்டியில் பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ்தல பதிவில் பேட்மிண்டனில் பதக்கம் வென்றது பெருமையான தருணம் என்றும் துளசிமதி மற்றும் மணிஷாவின் வெற்றி பல இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்றும் புகழ்ந்திருக்கிறார். பாராலிம்பிக்கில் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உங்களின் அர்ப்பணிப்பு, நெகிழ்ச்சி மற்றும் தளராத மனப்பான்மை லட்சக்கணக்கானோரை ஊக்குவிக்கிறது என்ற அவர், உங்களால் நாங்கள் நம்ப முடியாத அளவிற்கு பெருமைப்படுகிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டிகளின் பதக்கப்பட்டிகளில் 27வது இடத்தில் இருந்த இந்தியா ஒரே நாளில் 15வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. 3 தங்கம், 5 வெள்ளி மற்றும் 7 வெண்கலம் என மொத்தம் 15 பதக்கங்களை இந்தியா வென்றிருக்கிறது. 43 தங்கப்பதக்கங்கள் உட்பட மொத்தம் 87 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று புரூனே நாட்டுக்கு செல்கிறார். இந்தியாவிற்கும் புரூனேவிற்கும் இடையே தூதரக உறவு தொடங்கப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் விதமாக அவர் புரூனே செல்கிறார். அங்கு புரூனே சுல்தான் ஹசனல் போல்கியாவை சந்தித்து இருதரப்பு பரஸ்பர நட்புறவு குறித்து விவாதிக்கிறார். வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளில் காங்கிரஸ் தொண்டர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், தெலங்கானா அரசு நெருக்கடியை சமாளிப்பதற்கும் மறு கட்டமைப்பு செயல்முறையை தொடங்குவதற்கும் அயராது உழைத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விஜயவாடா பகுதிகளை JCB-யில் சென்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஆந்திராவில் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. அதிகாரிகளின் அறிவுறுத்தலை மீறி வெள்ளம் பாதித்த இடங்களுக்கு படகு மற்றும் JCB-யில் சென்று சந்திரபாபு நாயுடு பார்வையிட்டார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு ட்ரோன் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 4 ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு மற்றும் தண்ணீரை பேரிடர் மீட்புக் குழுவினர் வழங்கி வருகின்றனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை CBI கைது செய்திருக்கிறது. அவரது பதவிக்காலத்தில் மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு நிதி முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவருடன் சேர்த்து மேலும் 3 பேரையும் CBI கைது செய்திருக்கிறது.
பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்ட மசோதா மேற்குவங்க மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து நடைபெறும் போராட்டங்களின் எதிரொலியாக இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக 2 நாள் சிறப்பு சட்டமன்றம் நேற்று கூடியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், ஸ்ரீநகர், கிண்டி, சேத்துப்பட்டு, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும், புறநகர் பகுதிகளான அடையார், வேளச்சேரி, தாம்பரம், பல்லாவரம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காலை முதலே வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் இரவு பெய்த கனமழையால் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் நனைந்தபடியே சென்றனர். தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வீட்டுவசதி வாரியம் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் நீதிமன்ற உத்தரவின்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தளவாடப் பொருட்களை ஜப்தி செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து இழப்பீட்டுத் தொகை வழங்க அவகாசம் கேட்டதையடுத்து அனைவரும் திரும்பி சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா கேட்டு மனு கொடுக்க வந்த மக்கள் தாசில்தார் இல்லாததால் அவரை காணவில்லை என கோஷங்களை எழுப்பினர். பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த சாலையோர மக்கள் பட்டா கோரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் தாசில்தார் வராததால் அவரை காணவில்லை என கோஷங்கள் எழுப்பினர். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர செயலாளரை மாற்றக்கோரி திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில், ஈரோடு எம்பி பிரகாஷ் ஆகியோர் அவசர அவசரமாக காரில் தப்பி சென்றனர். பள்ளிப்பாளையம் திமுக நகர செயலாளரான குமார் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடாமல் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். 2011 சசிகலாவிடம் 13 கோடி ரூபாய் பணத்தை சீமான் வாங்கியதாகவும், தேர்தல் நேரங்களில் தமிழ்நாட்டின் பல அரசியல் கட்சிகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளர்களை அறிவிப்பதாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறி புதிதாக கட்சி துவங்கியிருக்கும் ராஜா குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக மக்களை முட்டாளாக்கி சீமான் பயனடைவதாகவும் தெரிவித்தார். மதுரையில் உள்ள ஆவினில் முறைகேடுகள் நடைபெறுவதாக வெளியான செய்திக்கு ஆவின் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பாலில் தண்ணீர் கலந்த வாகன ஓட்டுநர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், கடந்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை வைத்து ஆவின் நிர்வாகத்தின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி எனவும் கூறப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடி கட்டண உயர்வால் ஆம்னி பேருந்துகளில் கட்டண உயர்வு இருக்காது என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மத்திய அரசு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், வருடத்திற்கு 2 முறை சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை உயர்த்துவதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். 10ஆம் கட்டமாக நடைபெற்று வரும் அகழாய்விற்கு கூடுதல் குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுடுமண் குழாயின் தொடர்ச்சியை கண்டறிய கூடுதலாக 4 குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில், குறிப்பிடத்தக்க பொருட்கள் கண்டறியப்பட்டிருப்பதால் கூடுதல் பணியாளர்களோடு அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. குற்றாலம் குற்றாலநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான கடைகளில் நிலுவையில் உள்ள வாடகை தொகையை கோவில் நிர்வாகம் சட்டப்படி வசூலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து கோவில் நிர்வாக அதிகாரி பதில் மனு தாக்கல் செய்ய கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சவுதி அரேபிய அமைச்சகத்தில் மருத்துவ பணியாற்ற முதுநிலை பட்டம் பெற்ற மருத்துவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அவர்கள் 55 வயதிற்கு மிகாமலும் 3 வருட பணி அனுபவத்தோடு இருக்க வேண்டும் என்றும், இதற்கான நேர்காணல் ஹைதராபாத்தில் நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான இணையதள முகவரியும் வெளியிடப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் பயில தேர்வாகியிருக்கும் இரு மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பவதாரணி, சுப்ரஜா ஆகிய இரு மாணவிகளும் 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் புதுக்கோட்டை மற்றும் அரியலூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் படிக்க தேர்வாகியிருக்கின்றனர். பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் உள்ள மாவட்ட திட்ட அலுவலகம் முன்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணி மாறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு சார்பில் இலவசமாக வழங்கப்பட்ட மனையை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த அண்ணன் மற்றும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் சாராட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார். தென்குமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணமூர்த்தி மற்றும் அண்ணன் முத்துசாமி மீது பாதிக்கப்பட்ட பார்வதி என்பவர் புகார் அளித்திருக்கிறார். வேலூரில் சாலையோரம் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து கடைகளையும் போலீசார் பாதுகாப்புடன் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டிருந்த 50-க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகளை ஊழியர்கள் அகற்றினர். சிவகங்கை அருகே ஆக்கிரமிப்பு தொடர்பாக புகார் அளித்த கிராம உதவியாளரை வெட்டி கொலை செய்த விவசாயிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருவேகம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் அதே பகுதியில் கிராம உதவியாளராக பணியாற்றி வந்தபோது ஆக்கிரமிப்பு தொடர்பாக கணேசன் என்பவர் மீது புகார் அளித்தார். மதுரை மாவட்டம் சக்கிமங்கலத்தில் அரசின் இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தில் முறைகேடாக வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்யக்கோரிய மனுவில் ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இலவச வீட்டுமனை பட்டாவை ஒரே குடும்பத்தில் உள்ள பலருக்கு வழங்கியது எவ்வாறு என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு கிராமம் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஊராட்சியோடு இணைக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் மாவட்ட ஆட்சியர் உரிய முடிவெடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. எனவே சேர்வைக்காரன் ஊரணி கிராமத்தை அதன் அருகில் உள்ள நாகாட்சி அல்லது பெருங்குளம் ஊராட்சியோடு இணைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாமக்கல் அருகே இறந்தவர்களின் உடலை சேறு நிறைந்த சாலை வழியாக எடுத்து செல்வதால் சிரமம் ஏற்படுவதாகவும் மயானத்திற்கு செல்ல பாதை அமைத்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலையாளப்பட்டி கிராமத்தில் இருந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மயானத்திற்கு எடுத்து செல்ல 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று உடலை தகனம் செய்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற மகன் தொடர்பாக கடந்த 2 மாதங்களாக எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி அவருடைய தாய் வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் 2வது முறையாக மனு அளித்திருக்கிறார். சொக்கரிசிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்செல்வி என்பவருடைய மகன் மணிகண்டன் கடந்த 2 ஆண்டுகளாக மலேசியாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து வரும் நிலையில் கடந்த 2 மாதங்களாக எந்த தகவலும் இல்லை என கூறப்படுகிறது. திருப்பூரில் தனது பெட்டிக்கடையை அடித்து உடைத்தவர்கள் மீது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி திருநங்கை ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லூரி சாலை பகுதியைச் சேர்ந்த திருநங்கை ஸ்ரேயா பெட்டிக்கடை நடத்தி வந்த நிலையில் கடைக்கு எதிரே உள்ள வீட்டினருக்கும் இவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த சூலமங்கலம் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குவியல் குவியலாக நெல்மணிகள் கொட்டப்பட்டிருப்பதால் உடனடியாக கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றியுள்ள கிராமங்களில் அறுவடை பணிகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணியாற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது மாதத்தில் 15 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறிய அவர்கள் மாதத்தின் 5 நாட்களும் பணி வழங்கும் பழைய நடைமுறையே பின்பற்றிட கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அறிவிப்பு பலகை வைக்க சென்ற தனி வட்டாட்சியரை அரசு மருத்துவர் ஒருவர் தாக்க முயன்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அறிவிப்பு பலகை வைக்க விடாமல் தடுத்து அரசு மருத்துவர் தகராறில் ஈடுபட்டது குறித்து புகார் தெரிவித்து 4 மணி நேரமாகியும் போலீசார் வரவில்லை என தனி வட்டாட்சியர் குற்றம் சாட்டினார்.
நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகளில் இருந்த மின்விசிறி, இருக்கைகள், பாடப்புத்தகங்கள் ஆகியவை மர்ம நபர்களால் சூறையாடப்பட்டுள்ளன. சனி, ஞாயிறு ஆகிய இரண்டு விடுமுறை நாட்களை பயன்படுத்தி இச்சம்பவம் அரங்கேறியிருக்கும் நிலையில் ஆசிரியர்கள் மாணவிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் அருகே சரக்கு வாகன ஓட்டுநரை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். பெருமாள் தேவன் பட்டியைச் சேர்ந்த காளிக்குமார் கேத்தநாயக்கன்பட்டி விளக்கு அருகே சரக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தை வழிமறித்த 5 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட அரிவாளால் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடியது. திண்டுக்கல்லில் அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த கன்டெய்னர் லாரி ரயில்வே சுரங்கப்பாதை தடுப்பு கம்பியில் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சுரங்கப்பாதையின் இரு பக்கத்தில் இருக்கும் இரும்பு தூணின் மேற்பகுதியில் சிக்கியிருந்த லாரியை மீட்ட நிலையில் இதனால் அப்பகுதியில் சுமார் 30 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் கூத்தங்குடி பகுதியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அஜித் என்ற இளைஞரை கத்தியால் குத்திய அதே பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான ஆஞ்சிலே, ரகுமான், ரோஜன், அஜய் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த அக்கமாப்பேட்டை பகுதியில் பழக்கடைக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் பழங்களை சாவகாசமாக தேடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான இந்த பழக்கடையில் திருட்டு சம்பவம் அரங்கேறியிருக்கும் நிலையில் சிசிடிவி காட்சிகளோடு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உணவு டெலிவரி பாய் போல வந்து பூட்டிய வீட்டில் 15 சவரன் நகையை பட்டப்பகலில் கொள்ளையடித்து சென்ற மர்ம அசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரவாயல் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த கவிதா வழக்கம் போல தனது 2 மகள்களையும் அழைத்து வருவதற்காக பள்ளிக்கு சென்ற போது அவரது வீட்டுக்கு வந்த ஒரு மர்ம அசாமி 15 சவரன் நகை மற்றும் 6000 ரூபாய் பணத்தை திருடி சென்றார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மளிகை கடைக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த பலசரக்கு பெட்டியை இருவர் நூதன முறையில் திருடி சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மளிகை கடைக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த பெட்டியை எடுத்து பக்கத்து கடையில் வைத்த நபர் பின்னர் அதனை திருடி சென்ற காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பழுதடைந்த குடிநீர் தொட்டியை அகற்றும் பணியின் போது திடீரென அதன் மூடி இடிந்து விழுந்ததில் தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கனக்கம்பட்டியில் ஊராட்சிக்கு சொந்தமான பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்றும் பணி நடைபெற்றது. அப்போது தொட்டியின் மூடியை அகற்றிய போது திடீரென இடிந்து 3 தொழிலாளர்கள் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் அறக்கட்டளை மூலமாக ஏழை மாணவர்களை இலவசமாக படிக்க வைப்பதாக கூறிவிட்டு தற்போது ஏமாற்றுவதாக பெற்றோர் புகார் தெரிவிக்கின்றனர். ஃபீனிக்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற நிறுவனம் மாணவர்களுக்கு சேர்க்கையும் உறுதி செய்யாமல் அசல் சான்றிதழ்களையும் திரும்ப கொடுக்காமல் மாணவர்களை அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தனது 2 வயது குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க கோரி காவலரின் மனைவி மகளிர் காவல் நிலையம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டார். இதனால் அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது குழந்தை உயிருடன் தான் இருக்கிறது என எழுத்துப்பூர்வ வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் வலது கையின்றி தன்னம்பிக்கையோடு ஆங்கில தட்டச்சு தேர்வு சிறப்பாக முடித்துள்ள 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவனுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். மேல்விசாரம் பகுதியைச் சேர்ந்த ஜிப்ரான் என்ற அந்த மாணவருக்கு மின் விபத்து ஏற்பட்டு வலது கை முற்றிலும் அகற்றப்பட்டுவிட்ட நிலையில் இடது கையில் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தியிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி, ஏடிஜிபி, காவல்துறை உயரதிகாரிகள், பல்கலைக்கழக துணை வேந்தர்கள், கல்லூரி முதல்வர்கள் பங்கேற்றனர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பாக 6 நாட்கள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 6 நாட்கள் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்துள்ளது.
முல்லைப் பெரியாறு அணையில் 12 மாதங்களுக்கு அணை பாதுகாப்பு தொடர்பாக ஆய்வு நடத்த வேண்டும் என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு கண்காணிப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் ஆய்வு செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரரை வரும் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து விஜயபாஸ்கரின் சகோதரர் எம் ஆர் சேகர் மற்றும் தோட்டக்குறிச்சி செல்வராஜ் ஆகிய இருவரும் கரூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். செந்தில் பாலாஜி மீதான முறைகேடு வழக்கு விசாரணைக்கு 7 மாதங்களுக்கு மேலாக அனுமதி வழங்காமல் தமிழ்நாடு ஆளுநர் காலதாமதம் செய்தது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அத்தோடு செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணையின் நிலவரம் குறித்து 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. சென்னையில் கார் பந்தயம் நடைபெற்ற சாலைகளில் உள்ள கட்டமைப்புகளை போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். சென்னை குளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற Formula 4 கார் பந்தயம் உலக அளவில் தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையில் தூக்கி நிறுத்தியிருக்கிறது என்றார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு RSS வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. பாலக்காட்டில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் பேசிய RSS நிர்வாகி சுனில் அம்பேத்கர், அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க பாஜகவுக்கு அறிவுரை கூறினார். ஜாஃபர் சேட் மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிப்பது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் முடிவெடுப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா முன்பாக முறையீடு செய்யப்பட்டது. நேரத்தில் அறிவித்ததைப் போல தாமிரபரணி தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் 2 நாட்களுக்கு ஒருமுறை தாமிரபரணியில் இருந்து தண்ணீர் வழங்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் பெரிய புளியம்பட்டியில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்த அவர், வைகை குடிநீரை சுத்திகரிப்பதற்காக கட்டங்குடி பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது என்றார். நெல்லை மாவட்ட புறநகர் பகுதிகளில் 96,000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்க 1028 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலியில் மாவட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த அவர், களக்காடு, பாளையங்கோட்டை உள்ளிட்ட ஒன்றியங்களில் உள்ள கிராமங்களுக்கு தாமிரபரணி குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் கடந்த 2 மாதங்களில் 150 குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. அதில் கொலை முயற்சி செய்த 32 குற்றவாளிகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட 33 குற்றவாளிகளும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பை நிறுத்தி வைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு அளிக்கப்பட்டது தொடர்பாக திருமாவளவனுக்கு ஆதித்தமிழர் பேரவை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதன் நிறுவனத் தலைவர் இரா அதியமான் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சீராய்வு மனுவினை எதிர்க்க ஆதித்தமிழர் பேரவையும் உச்சநீதிமன்றம் சென்று போராடும் என கூறியிருக்கிறார். நாட்டில் தமிழ் படிப்பதே கட்டாயம் இல்லை எனும் போது மற்ற மொழி திணிக்கப்படுவதை எப்படி ஏற்க முடியும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவை துடியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மொழியை கட்டாயப்படுத்தக்கூடாது என கூறினார். தமிழ்நாட்டில் 56 லட்சம் உறுப்பினர்கள் பாஜகவில் உள்ளதாகவும் தற்போது 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு வைத்திருப்பதாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்திருக்கிறார். சென்னையில் உள்ள பாஜக மாநில அலுவலகத்தில் உறுப்பினர் அட்டையை புதுப்பித்துக் கொண்ட அவர், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பூத்திற்கும் குறைந்தபட்சம் 200 உறுப்பினர்களை சேர்க்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றார். தன்னுடன் இருக்கும் நடிகைகளுக்காக போராடாதவர்கள் மக்களுக்காக போராடப் போகிறார்களா என ராதிகா சரத்குமார் அதிரடி கேள்வி எழுப்பினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதிகா, பாலியல் விவகாரங்களில் பெண்களைத்தான் அனைவரும் கேள்வி கேட்கின்றனர் என்றும், சின்மயி விவகாரத்திலும் அவரை நோக்கிதான் கேள்விகள் வந்ததாகவும் குற்றம் சாட்டினார். த
தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பாலியல் புகார்களை விசாரிக்க குழு அமைக்குமாறு இரண்டு நடிகைகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரிகளின் செயலாளர் துரைக்கண்ணு மீதான புகார்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய பாஜக அரசின் கொள்கைகள் மீது ஏழைகள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்த அவர், தனது புதுப்பிக்கப்பட்ட உறுப்பினர் சான்றிதழை கட்சியின் தலைவர் நட்டாவிடமிருந்து பெற்றுக்கொண்டார். டெல்லி போக்குவரத்துத்துறை ஊழியர்களோடு கலந்துரையாடிய வீடியோவை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பகிர்ந்திருக்கிறார். அதில் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்களைப் போலவே டெல்லி போக்குவரத்துத்துறை ஊழியர்களும் தனியார் மயமாக்கல் குறித்து அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். குஜராத்தில் 3,300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமி கண்டக்டர் ஆலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன் மூலம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட கேனஸ் செமிகான் பிரைவேட் லிமிடெட் 1 நாளைக்கு 60 லட்சம் சிப்களை உற்பத்தி செய்யும் அளவிற்கு குஜராத்தில் செமி கண்டக்டர் ஆலையை அமைக்க உள்ளது. டிஜிட்டல் வேளாண் திட்டத்திற்காக 2,817 கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் 7 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும், விவசாயிகளின் வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அவை உதவிகரமாக இருக்கும் எனவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். செபி தலைவர் மாதாபி பூரி புஜ் அரசாங்கத்திடமிருந்து ஊதியம் பெறுவதோடு ICICI வங்கியில் இருந்தும் சம்பளம் பெற்றிருப்பதாக காங்கிரஸ் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு ICICI வங்கி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 2017 மாதாபி செபி உறுப்பினராக சேர்ந்த பிறகு ICICI வங்கியோ அல்லது அதன் குழுமமோ பிடிப்பு பணத்தை தவிர வேறு எந்த ஊதியமும் வழங்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-29 ரக போர் விமானம் ராஜஸ்தானின் பார்மர் என்ற பகுதியில் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது கீழே விழுந்து விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக விமானி காயமேதுமின்றி உயிர் தப்பினார். விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு விமானப்படை உத்தரவிட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக ஓடும் ரயிலில் முதியவரை தாக்கிய வழக்கில் கைதான 4 பேரும் சில மணி நேரத்தில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை முயற்சி, தாக்குதல், வெறுக்கத்தக்க பேச்சு போன்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் FIR-ல் சேர்க்கப்படாததே 4 பேரும் எளிதில் வெளியே வர காரணம் என கூறப்படுகிறது. டெல்லி வக்பு வாரியத்திற்கு சட்டவிரோதமாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணியாளர்களை நியமித்ததாக எழுந்த புகாரில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி MLA அமனதுல்லா கானை 4 நாட்கள் ED காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் காந்தஹாருக்கு கடத்தப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ஒளிபரப்பாகும் IC-814 என்ற வெப்சீரிஸ் குறித்து நெட்ஃபிளிக்ஸ் விளக்கம் அளிக்க செய்தி ஒளிபரப்பு அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விமானத்தை கடத்திய பயங்கரவாதிகளை இந்த வெப்சீரிஸில் மென்மையாகவும் இந்துக்கள் எனவும் சித்தரித்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக போட்டியிடும் டிரம்ப் தோல்வியடைய வேண்டும் என அவரது மனைவி மெலானியா நினைப்பதாக வெள்ளை மாளிகையின் முன்னாள் தகவல் தொடர்பு செயலாளர் அந்தோனி ஸ்காராமுச்சி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டும் என மெலானியா விருப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஹமாசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரிலும் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் காசா மீது நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 40,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மற்றும் டாஸ்மேனியா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் கண்டு ரசித்து எடுத்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன.
பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் தொடர் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 7 அதிகரித்திருக்கிறது. கனமழை காரணமாக சாலைகளில் 6 போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் கவர்ச்சிகரமான ஆஃபர்களால் திறக்கப்பட்ட அரை மணி நேரத்தில் புதிய வணிக வளாகத்தை பொதுமக்கள் சூறையாடிய சம்பவத்தில் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆடைகளுக்கு 50% தள்ளுபடி வழங்கியதோடு பெரும்பாலான பொருட்களின் ஆரம்ப விலை வெறும் 15 ரூபாய் என அறிவித்ததால் ஒரே நேரத்தில் பொதுமக்கள் வணிக வளாகத்தில் குவிந்தனர். முகப்பு கண்ணாடிகளை ஓட்டுநர்கள் சுத்தம் செய்வதைப் போல பாகிஸ்தானில் விமானம் புறப்படுவதற்கு முன்பாக விண்ஸ்கிரீனை விமானி சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டாவிற்கு இயக்கப்படும் சர்வதேச விமானத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் வீடியோ வைரலாகி பயணிகளின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறது. தென்கிழக்காசியா முழுவதும் 12 சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள போப் பிரான்சிஸ் இத்தாலி தலைநகர் ரோமில் இருந்து இந்தோனேசியா புறப்பட்டு சென்றார். இந்த பயணத்தில் 40 நிகழ்வுகளில் போப் பிரான்சிஸ் தலைமை தாங்க உள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட பின்னர் அவர் மேற்கொள்ளும் மிகப்பெரிய பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. புற்றுநோய்க்கு பிறகு 4-5 வருடங்களுக்கு கிரிக்கெட் விளையாடியிருக்க வேண்டிய தம்முடைய மகன் யுவராஜ் சிங்கின் கேரியரை தோனி அழித்து விட்டதாக முன்னாள் இந்திய வீரர் யோகராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புற்றுநோயுடன் நாட்டுக்காக விளையாடி உலகக்கோப்பையை வென்று கொடுத்த யுவராஜ் சிங்குக்கு இந்தியா பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான சூரியகுமார் யாதவ் துலிப் கோப்பை தொடரின் முதல் சுற்றில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புஜிபாபு கிரிக்கெட் தொடரில் மும்பை அணிக்காக விளையாடிய போது கையில் ஏற்பட்ட காயம் இன்னும் சரியாகாததால் அவர் முதல் சுற்றில் மட்டும் பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டி20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு வருடத்தில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற மாபெரும் சாதனையை வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நிக்கோலஸ் பூரன் படைத்திருக்கிறார். 2015 கிரிஸ் கெயில் 135 சிக்சர்களை அடித்ததுதான் இதுவரை சாதனையாக இருந்தது. ஆனால் 2024 பூரன் 139 சிக்சர்களை அடித்து கெயிலின் 9 சாதனையை முறியடித்திருக்கிறார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டியின் 4 ஆட்ட முடிவில் வங்கதேச அணி விக்கெட்டுகள் இழப்பின்றி 42 ரன்களை எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 274 ரன்களை எடுத்த நிலையில் வங்கதேச அணி 262 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனால் 12 ரன்கள் முன்னிலையோடு 2 இன்னிங்ஸில் விளையாடிய பாகிஸ்தான் 185 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் போபண்ணா இணை தோல்வியடைந்தது. ஆண்கள் இரட்டையர் பிரிவின் 4 சுற்றில் ரோகன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணை அர்ஜென்டினாவின் ஆண்ட்ரோஸ் மொல்டோனி மெக்சிகோவின் ஹோன்சலஸ் இணையோடு மோதியது. இதில் 1-6, 5-7 என்ற சற்கணக்கில் போபண்ணா இணை தோல்வியடைந்தது. கூலி படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தேவா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கப் போவதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. ரஜினி 1421 என்ற எண்ணுடைய கூலி பேட்சை கையில் வைத்துள்ள நிலையில் அதன் போஸ்டர் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அற்புதமான தரமான படம் தமிழில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியாகி இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் வாழைப்படத்தை பாராட்டியிருக்கிறார். இயக்குனர் மாரி செல்வராஜின் இளமை பருவத்திற்கே வாழைப்படம் அழைத்து சென்றதாகவும் அவர் அனுபவித்த துன்பங்கள் நாமே அனுபவிப்பது போன்று உணர்வை ஏற்படுத்துவதாகவும் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். கனடாவில் ஸ்கை டைவிங் மூலம் தி கோட் படத்தினை படக்குழு ப்ரமோஷன் செய்துள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. இந்நிலையில் இப்படம் வருகிற 5 திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் டிக்கெட் முன்பதிவு திரையரங்குகளில் தொடங்கியுள்ளது. விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு குறித்து நடிகர் அர்ஜுன் அப்டேட் கொடுத்துள்ளார். விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாக தெரிவித்துள்ள அவர், ஆனால் தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து இது தொடர்பான எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என கூறினார். நெல்சன் தயாரிப்பில் கவின் நடிப்பில் உருவாகியிருக்கும் பிளடி பெகர் திரைப்படம் வரும் அக்டோபர் 31 தீபாவளியை முன்னிட்டு வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. அதே நாளில் சிவகார்த்திகேய நடிப்பில் உருவாகியிருக்கும் அமரன் ஜெயம் ரவியின் பிரதர் படங்களும் வெளியாக உள்ளன.
வரும் 20ஆம் தேதி ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் உருவாகியிருக்கும் கடைசி உலக போர் திரைப்படம் வெளியாக உள்ளதாக படக்குழு புதிய போஸ்டர் ஒன்றை பகிர்ந்து அறிவித்திருக்கிறது. இப்படத்தில் நாசர், நச்சி, அனகா, அழகம் பெருமாள், ஹரிஷ் உத்தமன், முனிஷ்காந்த், சிங்கம்புலி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். பிரபுதேவா நடிப்பில் உருவாகியிருக்கும் பேட்டராப் திரைப்படம் வரும் 27ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. எஸ் ஜே சீனு இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இப்படத்தில் வேதிகா, ரியஸ்கான், மைம் கோபி உள்ளிட்டோர் நடித்திருக்கும் நிலையில் டி இமான் இசையமைத்திருக்கிறார். நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள நடிகை தீபிகா படுகோன் கணவரோடு எடுத்த லேட்டஸ்ட் போட்டோஷூட் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் நடிகர் ரன்வீர் சிங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு இம்மாதம் இறுதியில் குழந்தை பிறக்க உள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய குடும்பத்தோடு சென்றிருக்கிறார். அவருக்கு அங்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் வராக மற்றும் ஹயக்ரீவர் சன்னதியில் வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று ஏழுமலையானை தரிசிக்க உள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள கிருஷ்ணன் கோவில் 38ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளக்கு பூஜையில் பெண்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சாமி வீதி உலா நடைபெற்றது. எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் சர்வதேச சந்தையில் தனது புதிய ZS மாடலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்த கார் IC என்ஜின் மற்றும் எலக்ட்ரிக் என இரு விதங்களில் விற்பனை செய்யப்பட உள்ளது. இதன் எலக்ட்ரிக் மாடல் ZS EV என்றும் IC என்ஜின் கொண்ட மாடல் ஆஸ்டர் என்ற பெயரிலும் விற்பனைக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது.